உங்கப்பா எங்க மறைஞ்சிட்டு இருக்காரு? தெரியாது. பழனி, என்னது இந்த பையனை போய் அடிச்சுக்கிட்டு? சார், ரத்னவேல் நாயக்கர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு கேக்குறேன் சார். அதுக்காக சின்ன பையன் அடிக்கிறதா? போலீஸ்னு சொல்லிக்க வைக்கவா இல்ல? விடு அவனை. சார், இவன் யூனியன் லீடரோட மகன் சார். ரெண்டு அடி அடிச்சா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவான் சார். விடுங்க அவனை, போ விடிய. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது. புரியுதா? இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. தைரியமா போய் சொல்லு. உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ, 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 யாரடிச்சாரோ. வளரும் பெறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே. அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ, 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 யாரடிச்சாரோ. தமிழா தூத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டியா? ஐயா, பரீட்சையில கிரீச்சில ஃபெயில் ஆயிட்டியா? பின்ன வீட்டுல யாருக்கிட்டலாம் சண்டை போட்டியா? எனக்கு வீட்டுல யாருமே கிடையாது. பின்ன ஊர்ல எதுனா தகரா பண்ணியா? பணம் இன்னும் திருநியா? பின்ன நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன்.
சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 பாப்பா உங்களை கேட்கலாமா? இன்னும் தவறாம அஞ்சு வேளை நமாஸ் பண்றீங்க, மழையோ வெயிலோ தர்காக்கு போறீங்க, யார் கேட்டாலும் கையில இருக்க பணத்தை தூக்கி கொடுத்துறீங்க, ஆனா ராத்திரி மட்டும் தோணில் ஏறி சரக்கு கடத்துறீங்க, அது தப்பில்லையா வாப்பா? தப்பில்ல வேலு, நாலு பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பில்ல. वो क्या बोलता है सर? क्या बोलता है वो? आई लव शिवाय देते सर. क्या गाली दिया बोलो भी. हरामजादे बोल बोला रे मद्रासी. Ah.
क्यों बच्चे गुस्सा आता है? मारना है मुझे, मारना है, मारो 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 ना अड़चा नी शत्रु क्या वो क्या बोलता है वो क्या बोलता है वो मद्रासी साहब मालूम नहीं? अरे मद्रासी मेरी भाषा में बोल साला, मार का के भी सुधरा नहीं, चलो निकाल। झोपड़ी का कीड़ा வேலு, அடி ரொம்ப பட்டிருக்கா? அடி பட்டிருக்கா? முனிசாமியோட தாயார் செத்து போயிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ண காசு இல்ல அவங்கிட்ட, அதுக்காக நீ கடலுக்கு போய் சாகுறீங்கறியா? சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். உசேன் பாய் வாக்கு தவற மாட்டான். உசேன் பாய் வாக்கு தவறாது. நீங்க போய் பாடுங்க. என்னப்பா சொல்ற? இந்த தடவை சரக்கு நான் எடுத்துட்டு வரேன். அண்ணா வாப்பாவே கடலுக்கு போவேன் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்ட. வேண்டாம் வேலு, இந்த பாவம் என்னோடவே போகட்டும். பாப்பா இது பாவம் இல்ல, நாலு பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. சகில பாப்பா கூட்டு போ. வேலா முத முதல்ல தொழிலுக்கு போறமேனு பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை, என்னது அது உப்பு மூட்டையை டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது உப்பு. அதான் சொன்னேன், நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு, அந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டி வை. தூத்துக்குடி ஆளுன்னா இந்த தொழிலை கூட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. எனக்கு தெரியாது. ஐயோ குடி பிடிக்க போ.
போச்சு. வேலு கஸ்டம்ஸ்கார வந்துட்டா, நம்மள சரக்கோட பார்த்தானே அஞ்சு வருஷம் உள்ள தள்ளிடுவான். சரக்கு படகுல இருந்தா தானே சரக்கு உள்ள போட்டுட்டல்ல? ஆமா, கஸ்டம்ஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம், துரை நம்மள கேப்பானே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம்? நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியா, இப்ப எப்படி சரக்க எடுக்கிறது? சரி, தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? பணத்தை வச்சிட்டு சரக்க எடுத்துட்டு போ. டேய், அவன் 200 ரூபாய்க்கு மூஞ்சில இறறான், போய் சரக்குண்டா. 200 ரூபாய் கொடுத்த அனுப்பாதே. 2000? என்ன 2000? என்ன வேலு, பாப்பா எப்பவுமே 200 தானே வாங்குவாரு, நீ 2000 ரூபாய் கேக்குறியா? துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பணத்தை வச்சுட்டு சரக்க எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். கொடுக்கலன்னா சரக்க தூக்கி தண்ணில போட்டுருவேன். மிரட்டுறியா? இல்ல. புரியா? என்னாச்சுப்பா? என்னப்பா இவ்வளவு பணம்? உங்க சம்பளம் தினம் உயிரை பணம் வச்சு தொழில் பண்றீங்களே, அதுக்கு உண்மையான சம்பளம். இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல, உங்ககிட்ட உதவின்னு தேடி வர்றாங்களே அவங்களுக்கு வச்சுங்க. என் கூலி 200 தானே? 200 தானே, அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் செல்வாக்கும், இது உங்களுக்கு. பேலோ வா, சீக்கிரம் வா. எங்கடா? எங்கன்னு கேட்காத, பலன் எடுத்து கூட்டு போறோம் பா. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி. அந்தி மலரும் நந்தவனம் நான் அள்ளிப்பருகும் கம்பரசம் நான். நான் சிரித்தால்
சீக்கிரமா விட்டீங்கன்னா நாளை கணக்கு போட்டு பழகிக்குவேன். படிக்கிறியா? ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவ்ரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? எஸ்எஸ்சி. நாளைக்கு அரைப்பரட்சை. நீங்க போயிட்டீங்கன்னா வேற யாரையாவது அனுப்பிச்சிருவாங்க. ஒரு ஒரு மணிக்கு விட்டா போதும், நான் இங்கேயே படிச்சுக்குவேன். புஸ்தகம் சரி படி. Thank you.
உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? அந்த கழவன் பாட்டுக்கு அஞ்சோ பத்த சம்பாதிச்சுட்டு இருந்தான், பெரிய புடிங்க மாதிரி உள்ள புகுந்து பேரம் பேசினே. இப்ப அவனுக்கு நடந்த கதையை பாத்தியா? தொங்குறான். நீ அவனை மட்டும் கொள்ளல, அவனை நம்பி இருந்த பத்து குடும்பத்துக்கு கொண்டுட்டேன். பாப்பா யாரு உள்ள கூட்டு போனது? வேற யாரு? அந்த காட்டு இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு எடுத்துக்கிட்டு போனானா? எங்க அவன்? யாருக்கு தெரியும்? ஷகிலாவை பாத்துக்க. அடப்பா, ஷகிலாவை பாத்துக்க. ஏய், தியாதா மத்தினா. மைனே பிதி. கவனாய். அபே தூ பியோ பியோ பியோ.
कैसे हुआ? Beaten to death, sir. वेपन मिला? अभी तक नहीं, सर. कोई सस्पेक्ट है? इन्वेस्टिगेटिंग, सर. निकालो. Where are the witnesses? हाँ? Witnesses किधर है? Witnesses? नहीं है, साहब. What do you mean? यारम पाकलें सोल रहा हूँ. उंगल तमिल तेरी नहीं है? तमिल ये विचारी क्यों नहीं जाने? पट्टा पाल लड़चू कुंडर कांगे? साची इंगले इल्ले ना इन्ना अर्थ मेरटी पाते कत्ती पाते एदुमे पाकलन साधिकरांग ओरतर कूड बदल सोल मटंटरांग इवळो पेर इरुकांग ओरतरुम पाकलियामा यार अडिच्चु कोन्नदुन ओरतरुक्कुम तेरियादामा अवंगला सोल्ललेन्ना सोल्ल वेक्कणुम एय इंस्पेक्टर अडिच्चु कोन्नदु यार एनक्कु तेरियादु ना पाक्क यार अडिच्चु कोन्नदु एनक्कु तेरियादु ना पाक्कल ओन वीट्टुक्कु मुन्नाडि नडंदिरुक्कु பாக்கலையா இங்க இருக்குறவங்க யாராவது நான் பார்த்தேன் எனக்கு தெரியும்னு சொல்ற வரைக்கும் இந்த பையன் அடி வாங்க போறான் யார் அடிச்சு கொன்னது எனக்கு தெரியாது நான் பாக்கல யார் அடிச்சு கொன்னது எனக்கு தெரியாது நான் பாக்கல எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் யார் அடிச்சு கொன்னது தெரியுமா தெரியும் யாரு இங்க எல்லார முன்னாடியும் சொல்ல பயமா இருந்தா தனியா கிட்ட வந்து சொல்லுங்க இது பயோ இல்லங்க பெருமை இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு கொல்ல இங்க ஒரு ஆம்பள இருக்காங்கற பெருமை குழந்தைகளும் பொம்பளங்களும் இனிமே நீங்க நிம்மதியா வாழலாங்கற பெருமை அப்பாவி ஏழுங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு இங்க இன்னொரு தெய்வம் இருக்குங்கற பெருமை நாங்க எதுக்குங்க அவனை காட்டி கொடுக்கணும் நீங்க மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா எங்க உயிர் போனாலும் சரி நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம் இந்தங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்க எதுவும் பார்க்கல வாடா குழந்தைய போட்டு அடிக்குறங்களோ அடிக்குறாங்க நீங்க எல்லாம் உண்மையை மறைக்கலாம் ஆனா ஒண்ண ஞாபகம் வெச்சுங்க செத்தது ஒரு போலீஸ் ஆபீசர் டிபார்ட்மென்ட் சும்மா விடாது ஐ வாண்ட் எ டீடைல் அண்ட் தரோ இன்வெஸ்டிகேஷன் எஸ் சார் டேக் இன் ஆல் தி சஸ்பெக்ட்ஸ் எஸ் சார் ஐ வாண்ட் எ ரிப்போர்ட் ஆன் மை டேபிள் ஃபர்ஸ்ட் திங் இன் தி மார்னிங் எஸ் சார் வேணாங்க இல்ல ரெண்டு டீ சாப்பிட்டோம் இல்ல ஒண்ணு வேணாங்க என்ன இது புதுசா இருக்கு ஆமா ஒண்ணு வேணாங்க நீங்க வந்தா போதும் வேல பிட்ரே இனிமே அப்படி தான் ஏ அப்படி தான் அப்பா வாங்க नमस्ते मेरा बाबा मर गया नमस्ते मेरा बाबा मर गया है? मर गया बात कौन आया
काके बाबा मर गया अजीत असर नहीं இது பொறந்ததுல இருந்தே இப்படித்தான மூளை வளர்ச்சி குறைவா நமஸ்தே மேரா பாபா மர கயா அஜி நமஸ்தே அஜி கே பாபா மர கயா இவங்க தான் இன்ஸ்பெக்டர் கேல்கர் சம்சாரம் பண்ணிக்கல ஜி இன்ஸ்பெக்டர் கேல்கருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன் அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அவர் மாசம் மாசம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாரோ அதனால எப்படியாவது கொடுத்துறேன் செல்வா சொல்லு வேலு என்ன சொல்றேன் நீ ஜெயி பைசா வீணா அம்மா இது உங்களுக்கு இல்லை இந்த பையனுக்கா சின்ன வயசுல அப்பா கொடூரமா சேர்த்தா புள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும் பாபா மறகையா இந்த புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாது தயவு செய்து மறுத்துறாதீங்க நான் பட்ட கடனை நான் எப்படியாவது बता सकते हैं देखते नहीं दोस्त हम यहाँ काम कर रहे हैं आप जरा चुप बैठेंगे ये तो वेला विषय अवर वेला सारे आना आदि एंग वट के नडूल लल्ला वंद पढ़नी इट कर रहे आदि अन्नान कर लगा माफ कीजिए सेठ जी हमें सिर्फ ये जानना है यहाँ क्या हो रहा है आपको दिखाई नहीं दे रहा है हम क्या यहाँ झक मार रहे हैं 10 लाख की फैक्ट्री लगा रहे हैं 10 लाख आप समझते हैं जाओ जाओ अपना काम करो जाओ 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேக்டரி சரிங்க 10,000 ரூபாய் இருக்கு யாரை கேட்டு 10 லட்சம் ரூபாய் ஃபேக்டரி கட்டறானா செட் ஐசனி செட் ஜி ஏ ஓ பார் பார் आपको कह दिया आपके दिमाग में भूसा भरा है आप अपने आप को क्या समझते हैं वैसे ही वो क्या पूछ रहे सुनो भाइयों आपको जो भी पूछना है उनसे पूछिए मैंने सारा मामला उनसे निपटा दिया है आप जाइए ना अरे आप भी जाओ யார் செய்த புண்ணியமோ தெரியல ஐயாவே நேர்ல வந்துட்டீங்க என்ன கிருஷ்ணா எப்படி இருக்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்ல நேரத்துக்கு ஐயாவே வந்துட்டீங்க உட்காருங்க 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 என்னங்க இது என்ன வேலை இல்ல ஏதோ ஃபேக்டரி கேக்டரின்னு பேசிக்கிறாங்க சேட்டு எடுத்து வாங்கிட்டா எப்படிங்க இவ்வளவு ஜனம் குடி இருக்கு என்ன பண்றது நிலம் புறம்போக்கு நிலம் காசு கொடுத்து வாங்கிட்டா ஐயா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா சொன்னேன் கிருஷ்ணா பத்திரத்தை காட்டுறானே பத்திரத்தை காட்டுற கவர்மெண்ட் சீல் போட்டு பத்திரம் நான் இப்ப என்னங்க பண்றது என்ன பண்றது கிருஷ்ணா இடத்தை காலி பண்ண வேண்டியதா இதுவரைக்கும் வாடகை கொடுத்தோமா வரி கட்டணுமா தோரை சேட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாரு என்ன விலைக்கு வித்தீங்க எங்க எல்லாரையும் சொல்லுங்க என்ன விலைக்கு வித்தீங்க தோரே சாப் சப் ठीक ठाक है कुछ गड़बड़ तो नहीं कोई बात नहीं तो चलिए हमारे साथ अच्छा अभी आता हूं आइए वंडी எடுத்து பின்னாடி வா நான் சேட்டு ஓட போறேன் Thank you.
कौन हो तुम? सब अंदर घुसे चले आ रहे हो? क्या बात है? என்ன வேலு? என்ன மாணிக்கம்? என்னது? சேட்டுக்கு குடி இருக்கிற விட்டு உடைக்கிறது என்னன்னு புரியல. காட்டும். अरे भाई साहब, अरे रुकिए, अरे ये क्या क्या क्या, अरे ये क्या कर रहे हो आप लोग? अरे भाई साहब, अरे भाई, होने दो, क्या कर रहे हो तुम लोग? கணக்கு பரிட்சை என்னாச்சு? எழுதுனல்ல? ஏய், பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணு. கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? இப்ப என்ன வேலை திடீர்னு? தாலிக்கயிறாவது வேணாமா? ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுப்போ. இல்ல வேலு, போ. ஷஷ்டி நைந்திரோ மனசவா ஷஷ்டி நா பூக விஸ்வாமேதா ஷஷ்டி ரக்ஷோ ரக்ஷமா அனிஷ்டமாமே ஷஷ்டி நோ வஷ்டதே தாதா சோ மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் தொட்டுதா மங்களம் பண்டிகாஷா மங்களம் கருவரே
நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். பாக்கணும் அப்ப குளிச்சிருக்காதே. உங்களுக்கு என்ன வேணும்? நீ நாக்கியர் பையனா தம்பி? பேர் என்ன? சூர்யா. என் பேர் சார்மதி. வேலு நாக்கியர் பம்பாய்க்கு வந்த புதுசுல உன்ன மாதிரியே இருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என் பையனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நான் வந்து அப்பாவையே அனுப்புறேன். போடா, போய் சட்ட துணி எல்லாம் எடுத்து வை. ஓ சரி. யாராதே என் மொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறது? உங்க பொண்ணு. அதான பார்த்தேன். ஒரு நிமிஷம். இப்ப போங்க.
வணக்கம் 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 இல்ல இல்ல நீங்க இருங்க நீ வா வா வணக்கங்க என்ன என்ன விஷயம் என் பையனை போலீஸ்ல அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அவனை எப்படியாவது உன் புள்ள என்ன செஞ்சான் ஒன்னும் செய்யலைங்க ஒன்னும் செய்யாத பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க என்ன செஞ்சான் சொல் அத்த சொல்லு எந்த ஸ்டேஷன் கொண்டு போனாங்க செம்பூருங்க செம்பூர்ல யாரு இன்ஸ்பெக்டர் செம்பூர்ல மாத்தூருங்க சரி நான் பாத்துக்கிறேன் ஐயா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல சரிங்க நான் வர்றேங்க மாணிக்க எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு நீ என்ன செஞ்ச காசு திருடின அத சொல்லு இனிமே திருடாத இதுக்கு கொஞ்சம் காசு கொடு என்ன காயம் என்ன பாலு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா நீ அழற கணக்கு டீச்சர் அடிச்சாங்க நீ என்ன பண்ண கணக்கு தப்பா போட்ட டீச்சர் பேர் என்ன ரட்டச்சோட கனகா ஐரே செல்வா கிட்ட சொல்லி டீச்சரை ரெண்டு போட சொல்லு நான் நல்லா இருக்கியா அப்புறம் வந்து என்ன பாரு தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் தான் லால் பாய்ங்க அது அங்க செக்க செவல் உட்கார்ந்துருக்காரு பார்த்தா தெரியாது பயங்கரமான ஆளு பலே பதாரோ பலே பதாரோ பாங்கோ பாங்கோ சௌக்கியமா ஹமாரே தவாதே மஜா மாச்சு அரே அனைத்து குஜராத்தி அவடே சே ஏ அப்புற மானஸ் சே ஆவ மூணு பெரிய புள்ளிங்களும் காத்துக்கணும் இருக்காங்க இங்க லாலாஜியோட சேர்த்து நாலு இவங்க நாலு பேர் சொத்தையும் சேர்த்தா 100 கோடி ரூபாய் தேரும் பாக்குறதுக்கு அப்படியா இருக்கானுங்க நம்ம லோக்கல் இவனுங்க இன்டர்நேஷனல் இவனுங்க நாலு பேர் நுழையாத நாடு கிடையாது கடத்தாத பொருள் கிடையாது இவனுங்களை தேடாத போலீஸும் கிடையாது நம்ம அஞ்சாவது மஹிம் தாராவி ஏரியா கா பட ஆட்மி ஸ்ரீ வேலு நாயக்கர் அப்னா வேலுபாய் ஆர் வேலுபாய் இன்சே மிலியே ஐ நோ சந்திரகாந்த் கோலி சாப் நாம் வர்சோவா மாட்டைலண்ட் கிங் 52 போட்ஸ் ஃபார் தௌஸ் 400 கிந்தில் என்ன 400 400 ஆத்மி போர்கா சங்கலா யே ஹே சலாம் அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் ஐ நோ முஸ்தபா பாய் கல்பாதேவி பைக்குள்ள கிங் பிக் சிம்பி கம்பெனி ஒன் ஹோட்டல் துபாய் வல்லா வல்லா சரி ரெட்டி காரு பிரதர்ஸ் ஆல் ஃபேமிலி ஒர்க்கிங் ஹார்பர் பாஸ் நோ கோயிங் இன்சைட் அவுட் சைட் ரெட்டி காரு பர்மிஷன் நோ நத்திங் అన్ని బాగా తెలుసుకున్నారనమాట ఆ బహుత్ హోంవర్క్ కియా హై ఇస్నే తెలుగు బాగా రాదా పర్వాలేదు ఓ బాయ్ అరే సవాల్ తో హజారన్ లోగో కా హై హజారన్ లోగో కా మజ్దూరీ ఫసా హై 6 మహీనా కోచే భూకా పడేగా నీ తో భీక్ బోలే రెడ్డి ముట్టి గరాను ఎన్నను ప్రీదా
ஹார்பர்ல போலீஸ் கெடுபடி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆறு மாசம் தொழில ஆற போடணுங்கிறான் ரெட்டி, முடியாதுங்கிறான் கோலி. அதானே? அது மட்டும் இல்ல, போலீஸ் இறக்கும் பாய் சிறக்கும் 30 லட்சம் ரூபாய் மாட்டிக்கிச்சு கப்பல்ல, ரெட்டி எடுக்க முடியாதுங்கிறான், விடுவானா கோலி? லாலாஜி, ரெட்டி காரு முடியாது, நாட் பாசிபிள் நாட் பாசிபிள்ங்கிறாரு, நான் ட்ரை பண்றேன், ஒன் ட்ரை. ரெட்டியாரால முடியாதத நீ செய்ய போறியா? இதுகோ நுவ்வு பச்ச ஊர்க்கோ. கப்பல்ல இருந்து இவங்க சரக்க நான் வெளியே கொண்டு வரேன். நூ வேலை தீஸ்கொஸ்தாவ் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். தெரியும், மாட்டிக்கிட்டா க்ளோஸ், ஆனா வெளியே கொண்டு வந்துட்டா. போலி சாப் கப்பல் மால் அவுட். ஆஹா ठीक है, ट्राई करो तुम. नहीं नहीं ये नहीं होगा. ரெட்டியாரா ரெட்டியாரா ஐரா, ரெட்டியாரால முடியாததை நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்பர் என்னோடதுன்னு சொல்லுங்க. ஐரா அப்படியே சொல்லுங்க. அகர் ஹமாரா சாப் நே யே காம் கர் தியா தோ உஸ்கே பாத் உஸ்கே பாத் ஹார்பர் கா கிங் ஹமாரா சாப் ஹோகா, ரெட்டியார் நஹி. தங்கல மடி குர் காட்டிங் அலா மாட்லாட் கொடு. கரெக்ட், வீல் தோ மாட்லாட் கொடு. மாட்லாட்தே மாஸ் ஸ்டேட்டஸ் தக்குந்தி, காவலంటే மீனே மாட்லாட்கொண்டி. வீரு ரெட்டியா ஜானே தோ, கிசி கோ காம் தோ கர்னா ஹி ஹை, மைனே ஃபைஸ்லா கர் லியா ஹை, வேலு பாய் ட்ரை கரெங்கே. லாலாஜி நோ. கோலி சாப் மஞ்சூர் ஹை. ஆப் க்யா கேதே ஹே? மஞ்சூர். ये मेरा आखिरी फैसला है वेलो भाई, यू डू इट. இவ்வளவு நாள் கழிச்சு கடலுக்கு வந்திருக்கிறோம், வெறும் கையோட வந்துட்டேன் நாய்கிறேன். ஒரு புட்டி கொண்டாந்துருக்கேன். அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே, நெல்லா அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒண்ணு ஐயாஹோ. அது என்னாகோ பொழுதானா போதும், துணை ஒண்ணு வேணும், இளங்கால ஆட்டம் விடுஞ்சாத்தான் போகும். நெல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒண்ணு ஹொய்யாஹோ. அது என்னாகோ ஒரு நரி கழநரிதான், இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான், ஆஹா ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான், இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான். பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான், மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தன்னம் தன்னம்தான், தின்னா பசியது தீந்திடுதா, அடியாத்தாடி நாம் பாட்டாளி கூட்டாளி. நல்லா அதுவானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யாஹோ. அது என்னாஹோ ஒய்யாஹோ.
துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன், விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன், ஆஹா துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன், விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன். காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா, வறுமையும் கொடுமைய பார்த்தவன்தாவோ உடையில வறுமையும் வேண்டாமா, அடியாத்தாடி நாம் பாட்டாளி ஓம் கூட்டாளி. நல்லா அதுவானது மேலே பலானது ஓடத்து மேலே, நல்லா அதுவானது மேலே பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஹோ அது என்ன ஹோ, பொழுதானா போதும் தொண ஒண்ணு வேணும், இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும். நல்லா அதுவானது மேலே பலானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஹோ அது என்ன ஹோ, ஒய்யா ஹோ அது என்ன ஹோ, ஒய்யா ஹோ அது என்ன ஹோ. வணக்கம் லாலாஜி. கோழி சரக்கையும் பாய் சரக்கையும் கொண்டு வந்திருக்கேன். அரே வா மாலா கியா, வா வேலு பாய், கியா கமால் கியா. குட் வேலு பாய். அரே ரெடி, அப் கியா மூ திகாயேகா. வேலு பாய், ஹவ் மச் மணி, கிட்னா தும்கோ பைசா தேனா? பைசா வேணா, இது என்னுடைய பர்ஸ் ரெட்டியாருங்களுக்கு. பிரசன்டே சார். தோஃபா கிஃப்ட் முடிச்சு போட்டுக்கணும். இப்படியும் பிரயோஜனம் இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா ரெட்டி குடும்ப கௌரவம் அந்தே. கௌரவம் மட்டும் காது, ரெட்டி குடும்பமே க்ளோஸ், மன அந்தரும் நல்லூர் போவல்சிந்தே. வீரு சம்பே கொன்னிடு, அந்த வேலு நாயக்கன், அந்த பொண்டாட்டி, அந்த ரெண்டு குழந்தைகள் யாரும் உயிரோட இருக்க கூடாது. வணக்கம் பேபி, ஐ ஃபீவர், டேஞ்சர், அர்ஜென்ட், நீங்க தான். ஐ அம் சாரி, கம் டுமாரோ மார்னிங். ஐயா குழந்தை செத்து போறியா? ஐ அம் சாரி, அபி அட்மிஷன் நை. அகர் பீமார் பட் ஜாயேகா தோ குழந்தைகுட்டி இருக்கா என்ன எல்லாம் கேளுங்க. பால் பச்சை ஆப்கு பச்சை, இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நாம குழந்தைய நல்லா இருக்கணும் சொல்லுங்க. அகர் ஆப்கா பச்சைக்கு ஃபிகர் தோ ஏ பச்சைக்கு போங்க, குழந்தைக்கு வைத்தியம் பண்ணுங்க. சாவ் போல்ற போங்க. சிஸ்டர், சிஸ்டர் குழந்தை சாவ கிடக்குது, நீங்களா என்ன சரைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன ஐயா, நீங்களாவது ஆம்புலன்ஸ் கூப்பிட கூடாது? கூப்பிட்டோம், வரமாட்டாங்களாம். ஏன் வந்துட்டவன்? அது சேரி பக்கம். ஓஹோ, சேரி பக்கம் தான், வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களாம். இல்ல, இதுவரைக்கும் அங்க ஆம்புலன்ஸ் வந்ததே இல்லையா? என்ன வயசு குழந்தைக்கு?
பண்ற வயசு. இந்த குழந்தை சேத்தா குடுப்பானே அந்த டாக்டர். ஏழைக்கு என்னாலும் பரவாயில்ல, ஏழை உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்ல. என்ன ஆம்புலன்ஸ் வேலை என்ன இருக்கு? 40-50,000 ரூபாய் இருக்கும் ஒரு ஆம்புலன்ஸ். வாங்குறோம், 5 வாங்குறோம், 5 வாங்கி தாராவில் நிறுத்துறோம். நமக்கு தான் ஓடும். ஏழைங்க ஆம்புலன்ஸ் பணக்காரருக்கு ஓடாது. 5-5-20 ஆகட்டும், வாங்குறோம். புரியுதா? பரவாயில்ல, நீங்க ராசாயண்ணே, ஒரு உயிரை காப்பாத்திருக்கிற எங்களால முடியாது, நீ செஞ்சிருக்கிறயா? தப்பா மழைத்துவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளாம். Thank you.
மழை தூவும் திருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளா இடி கொட்டு மேடம் அது கொட்டு நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும் என்னோட போட்டோம் இதுங்களுக்கு பசங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது இவங்கெல்லாம் படிக்கணும் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும் ரெண்டே மெட்ராஸ்க்கு அனுப்பு சக்கில கொடுத்து அங்கேயே அங்கேயே படிக்கட்டும் அப்பத்தான் ஏன் பாதிப்பு இருக்காது உன் குழந்தை ஒண்ண விட்டு வளருமேனு பாக்குறியா நீங்க இருப்பீங்களா இவ்வளவு உயிரா இருக்கீங்க இதுங்களை விட்டுட்டு எப்படி இருப்பீங்க காப்பாத்துங்களே யாரு போதும் யாரு யார் நீங்க நாகிரியாவை வர சொல்லாதீங்க அவர் உயிருக்கு ஆபத்து அஸ்தி கரையும் போது ரெட்டி குடும்பத்தில் ஒரு ஆம்பளை உயிரோடு இருக்கக்கூடாது ஆ
ஹரி ஓம் ஜேஷ்ட மாசே பிருகுவாசரே நம பாரியா நிலா நான் வேலோ பாரியா தர்ப்பணம் பாசம் சாதம் கரிஷ்யே சங்கல்பா. अबे कौन है? ए, कौन रहा जी? ए, ये बड़ा आप किन्दर कुछ निकल गई? ये बड़ा जनता? हाँ, किन्दर कुछ निकल गए? ए, ये बड़ा जी? ए, अब वोट ले रहा है नो, वोट तो, वोट ఎవరు? ఎవరది? ఏం కావాలి? పెద్దరెడ్డి గారిని చూడాలి. నేనే పెద్దరెడ్డి. ఏం కావాలి? மையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே ஆமாம்
வணக்கம். ஏன் முதல் குழந்தைய நாய்க்கர் வாயால பேர் வைக்கணும்? பையன் கணேஷ். கணேஷ் கணேஷா என்ன வேலை ஐயா நாய்க்கர் இருக்காரா? இருங்க வருவாரு. என் பேர் சங்கரன். ஒரு காலத்துல அவருக்கு ரொம்ப வேண்டியவன், இப்ப டச்சு விட்டு போச்சு. அவர் அவசரமா பாக்கணும். என்ன விஷயம்? நாய்க்கர் இல்லீங்களா? ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு போயிடுறேன்னு. அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு, வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு கேக்குறாருல்ல, சொல்லுங்க. அவர் நாய்க்கர் புள்ளதான். அப்படியா? ஐயா எனக்கு ஒரே பையன். இந்த நாலு வருஷமா படாத பாடுபட்டு இப்பதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் துபாய்க்கு வரும்படி ஆர்டர் வந்திருக்கு. பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் ரெடிங்க. நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும். பதறாம சொல்லுங்க. என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போயிட்டு வர்றச்சேன். சொல்லுங்க. ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டான். குழந்தைக்கு அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க. அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க. ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை காரு வர்றது தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க. அவன் முழு பிக்சரும் பாழா போயிடுச்சுங்க. என்ன வண்டி ஐயா இடிச்சது? என்ன வண்டி? அம்பாசிட்டர். யாருது? என் வண்டி தாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க வண்டி தொலைஞ்சு மூணு நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்ட் நேத்து தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, அது என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. வெள்ளச்சாமி, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? இருக்குங்க. ஆக்சிடென்ட் எங்க நடந்தது? மாட்டுங்க. மட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போய் இடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. சரிங்க. ஐயர் கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க, உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன். நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான். தம்பி தைரியமா போயிட்டு வாங்க. நான் வேலு நாயக்கர் பையன், கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். வர்றேன் தம்பி. பாருப்பா இந்த புள்ளைய, நேத்து வரைக்கும் அரணாச்சார போட்டுன்னு இருந்தா இன்னைக்கு நாய்க்கரையே மிஞ்சிட்டியே. டேய், அப்பா எப்படி தீத்து வைப்போரோ அதே மாதிரி தீத்து வச்சிட்டாடா. கண்ணா நீ பெரிய ஆளாக போறடா. நாய்க்கிறா 100 வயசு நாய்க்கிறா. இவனுங்க என்ன பண்ணானு கேட்டியா? நம்மளை விட 2 மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு. நீ பார்க்காத விட்டுட்டிய நாய்க்கிறா. பார்த்து சூர்யா வேணாம், இதுக்குள்ள வராது. இல்லப்பா அவர் பை சங்கல்பம் கரிஷ்யாமி ஜபா கொஞ்சம் தங்காசம் காட்சி பே எம்மாதிதியும்
अमोरियम तरह पापा भी नम्रण कोष में जीवाकरम जल और पुष्प पानी में सूर्यदेव को नमस्कार करके छोड़ दीजिए। गंगे चमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले स्मानम समर्पयामि। नागर बाबा। अजीत अजीत बाबा 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 मुझे मुझे इंस्पेक्टर बनना है बाबा। இன்ஸ்பெக்டர் ஆகணுமா உனக்கு? அவங்க பிதாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா சொன்னா கேக்காமே போலீஸ் செலெக்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் முஜி மூளை வளர்ச்சி போதாதுன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாபா நான் எக்ஸைஸ் ஜாந்தோம் பாபா போலீஸ்க்கு எக்ஸைஸ் ஜாந்தோம் கரு கரு இல்லை வேணாம். அட்டென்ஷன் बाबा स्टैंडर्डिस बोलो बाबा। सर बन स्टैंडर्डिस बाबा बना दो बाबा। सर इनमें नी दा एनक इंस्पेक्टर या सोंदा इंस्पेक्टर एनक मट्ट பழைய ராகவன் தெரியாதுங்க. இதோ இதோ வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாரு என்ன வீட்டுல உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணுமோ தாராளமா செஞ்சுக்கடே. நான் போலீஸ் அதிகாரியா வரல, வேலு நாயக்கட்டு உதவி கேட்டு வந்திருக்கேன். இல்ல நீங்க மேலே உட்காரு, நான் அப்படித்தான். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆண்டவா அடிச்சு துவச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்க. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காத துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேத்து ராத்திரி வெளியே போன துணி வாங்க போன கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த நாலு பசங்க பெரிய இடத்து பசங்க வெட்ட வெளியில என் பொண்ண என்ன வந்து உட்கார்ந்துட்டு போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு. ஆள் யாரு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகில் முடக்க வேண்டாமா? கம்நாட்டி பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன், ஆனா உதைக்க முடியல, உள்ள தள்ள முடியல. மந்திரி பிள்ளைங்க மந்திரி பிள்ளைங்க கேடு கட்ட மந்திரி பிள்ளை. வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன், இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார், அதுவும் இல்லை. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்ன. விட முடியலையே. என் பொண்ணாச்ச எப்படி விட முடியும்? என் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன். உங்க துக்கம் புரியுது. இது துக்கம் மட்டும் இல்ல நாயக்கரேன், அந்த பசங்க நானும் பொண்ணு பெற்றவன் தான்.
நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, புறப்படும். நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்ன அதிகாரம் சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டம்மா. யாருக்கு? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாமா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே, தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு, அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன் இது? நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற, நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிபடணும். ஒரு நாளைக்காக ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல, அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாத்தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சாத்தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது, அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. நம்ம கிட்ட இருந்துதான் உங்களுக்கு சரியா படுது, ஊருக்கெல்லாம் அநியாயம் படுது. இல்ல என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா, மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா, விட்டா செத்துருவா. அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும் யாரு? கூலி ஜாஸ்தி காட்ட ஒரு யூனியன் லீடர்,
அவன நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி நின்னு நம்பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவன் அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தற்கொலை சொல்ல நம்பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சா பார். ஒரு சேட் கமநாட்டை அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டு கொண்டு பார். அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம். வேற வழி இல்லட கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்பு இல்லம்மா. நாலு பேர் சாப்பிடுறது ஒண்ணு எதுவுமே தப்பு இல்ல. நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர கொன்ன பரவாயில்லையப்பா? சாரு உனக்கு புரியல? புரியல, புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா அவரை போ சொல்லுங்க, அவரே கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. வாங்க, வேலு நாயக்கரை பார்க்கணும். அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, கொஞ்சம் அவசியம் பார்க்கணும். உட்காருங்க, உட்காருங்க. அப்பா, அப்பா, எஸ்பி வந்திருக்காரு. ராகவன், உங்களை அவசரமும் பார்க்கணுமா? உள்ள வர சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு பாண்டியன் யாரையா தெரியுமா? அப்ப அந்த சேலம் பாண்டியன் கொஞ்ச நாள் எங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனை எங்க டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு எதிரா உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான். அப்ரூவரா மாற போறான். எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான், நான் ஒரு போலீஸ்காரன், என்னால இதை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் வரேன். என் பொண்ணு இப்ப சௌக்கியமா இருக்கா? செல்வா கூப்பிடு. அப்பா செல்வா இல்லப்பா, பெரிய எடுத்த விஷயமா இருக்கு. என்ன, நீங்க தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இத நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன், என் மேல் நம்பிக்கை இல்லையா? சூர்யா, இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். பாண்டிய கூட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் பேசக்கூடாது. இதுல நம்மால் யாரும் தலையிட மாட்டாங்க. வெளியாலதான் பிடிக்கணும். அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியக்கூடாது. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது.
मैं जो भी कहूंगा सच कहूंगा सच के सिवा और कुछ नहीं कहूंगा சூர்யா பேசுறேன் பாண்டியன் கோர்ட்லயே வேணாம் ஃபோன்ல வேணாம் சரி நீங்க கவலைப்படக்கூடாதுதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சூர்யா சாப் பாண்டியன் க்ளோஸ் உன்னை யாரும் இங்க வர சொன்னது கூண்டுல நின்று ஒரு வார்த்தை பேசல மர்கய சால அப்பா நான் வச்சிடுறேன் அப்பா கூப்பிட்டீங்களாப்பா இல்ல நீபா சரிபா சாலா பணத்துக்கு ஆள் அனுப்பின போதுன்னு சொன்னல நீ எங்க வந்த யா ஃபிகர் ஐ சாப் எதுக்கு பயப்படுறீங்க கோர்ட்ல மூணு இன்ஸ்பெக்டர் 40 போலீஸும் பிடிக்க முடியல இங்கே வந்து பிடிக்க போறாங்க இகடுதியா சாலா கமால் ஐ சாப் இத்தனை ஜீப் வேன் இந்த ரஞ்சன் புல்லட் டெம்போவை ஒண்ணும் பண்ண முடியல வண்டி பார்த்தல எதுக்கு அதே வண்டி தானா ஆமா ஷிட் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்க மாட்டியா என்ன ஆயிர என்ன விஷயம் என்ன நீ இந்த நேரத்தில் எல்லாரும் காலங்காத்தால வந்து வாங்க எஸ்பி சார் நீங்க இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லையா இன்சான் கே இக்தியார் குச் பி நஹீ ஒண்ணு புரியல பாய் யாருக்கும் ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா யாரும் பேசாம நிக்கிறாங்க யாருக்கு என்ன ஆச்சு வேலு பாய் ஹிம்மத் ரக்கோ மேரா பேட்டா ஆப்கா பேட்டா ஹை இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல கோலி அரியற யாருக்கு என்ன வேலு பாய் மை சன் இஸ் யுவர் சன் சூர்யாவுக்கா என்ன ஆயிரு சூர்யாவுக்கா சூர்யாங்க சூர்யா கூப்பிட்ற
சூர்யா, சூர்யா, ஜயா, நான் போறேன்ப்பா, உங்களை விட்டுட்டு போறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. முதல்ல அம்மாவை கொன்னீங்க, இப்ப அண்ணனையும் கொன்னுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தா போதும், நானே புழுகி செத்துருவேன். உங்க மகளா வாழணுங்கிற ஆசையை எனக்கு விட்டு போச்சுப்பா. ஒரு அனாதன நினைச்சுக்கிறேன். நான் மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, ஆளை விட்டு தேடாதீங்க. நீங்க இருக்கீங்களா செத்தீங்களா கூட எனக்கு தெரிய வேண்டாம். கீழே விட்டுருக்கப்பா, கீழே விட்டுருங்க. உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, இனிமே பொண்ணு இல்ல நினைச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க. கீழே விட்டுருங்க.
வழக்கம் போல சாருமதி பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்கேன், பிரசாதம் எடுத்துக்கணும் நினைக்கிறேன். இப்போது நம்ம சாரு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தேட சொல்லட்டுமா? அவ்வளவு விட்டு அவ வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு பாக்கு கொடுத்துருக்கேன். இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாவம் தெரியல. கஷ்டப்பட மாட்டா, அவ என் பொண்ணு பழச்சுக்கு தெரியும். பூஜை நடத்த நம்ம கிட்ட பர்மிஷன் இல்லையா? பூஜை நடத்துறதுக்கு எவன் கிட்டடா பர்மிஷன் கேட்கணும்? இல்லையா, இந்த சீரியல் லைட்டு லவுட் ஸ்பீக்கர் கட்ட போலீஸ் பர்மிஷன் வாங்கலையா? 30 வருஷமா பர்மிஷன் வாங்கி நடத்திட்டு இருக்கோம், கேட்க வேண்டியது தானே? கேட்டங்க, 30 வருஷமா இங்க நிறைய தப்பு நடக்குதான், இனிமே அதை நடக்க கூடாது. புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர். கமிஷனர் தமிழ் நற்பணி மன்றம். சீஸ் ஆல் தி வெஹிக்கிள்ஸ் சார். ஏழைகளுக்கு உதவற வண்டி இத போய் நாம சீஸ் பண்ணா எப்படி? ஏழைகளுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்கெல்லாம் உதவுதுன்னு தெரியும். டு வாட் ஐ சே சார். பெரிய எடுத்த சமாச்சாரம், வேல்நாயகர் விஷயம், தமிழ் நற்பணி மன்றம் ப்ராப்ளம் எதை வந்துருங்க. உங்களுக்கு சம்பளம் யார் தரா? போலீஸ் டிபார்ட்மெண்டா இல்ல அவங்களா? எஸ் ஆல் தம் ரைட் நவ. என்ன வேணுமா தெரியலீங்களா? அந்த ஏசி நம்ம ஆள்களை ரோட்ல பார்த்தாலே நிறுத்தி அடிக்கிறது. உடம்பு எப்படி இருக்காது? எங்க அந்த போலீஸ்காரன்
நாயக்கர வேணாம், நீங்க எதுக்கு அங்க? வேணா நீ பார்த்து உள்ள இருக்கிற யாரு சொல்லுவா? யாருக்கு தெரியும் உங்க யாரு தெரியும்? சாமி நீங்க சொல்லுங்க. தெரியாத சொல்ல பயப்படுற நீ நாயக்கர் பாபா? எனக்கு தெரியும். கமிஷனர் சாப் வழி தெரியலப்பா. நான் பிறந்ததுல இருந்து என்னோட ஒட்டிட்டு இருந்த பாவத்தை அழிக்க வேற வழி தெரியலப்பா. பாவம் எல்லாம் என்னோட போகட்டும், பிறக்கிறதாவது நல்லபடியா பிறக்கணும்னு தான் ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவருக்கு நீ யாருங்கிறது தெரியாதுப்பா. நான் ஒரு அனாதை, அதான் அவர் நம்புறாரு, அதான் நானும் நம்புறேன். பேட்டா எக் மினிட். உன் குழந்தையா? அவளும் பிள்ளையா? அப்பா பிளீஸ் அவனை விட்டுருங்கப்பா. அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டாம். போயிடுங்கப்பா பிளீஸ். பாத்தியா, அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலுநாயக்கன்.
வேலுநாயக்கருக்கு இதர் இங்க இல்ல எங்க இருக்கார் எனக்கு தெரியாது சர்ச் சல் வந்து சல் அடையா யாருக்கு வாடேகோ உன்னகனே அப்புறம் வெளியாவ ஏய் சொல்லு நகர் வைக்கிறார் எனக்கு தெரியாது வேலு நாயக்கரேங்க இங்க இல்ல எங்க இருக்கார் எனக்கு தெரியாது அரெஸ்ட் ஹிம் झोपड़ी चेक करो जोशी तुम को लेकर वैन में डालो चलो आगे चलो तुम टेडर लग करो तुम इधर देखो चलो ये घर छोड़ना मत सुन ले वेल ना करेंगे मरज कट कर तेरी तुम उस तरफ देखो अंदर போலீஸ் வராங்க போயிடுங்க போயிடுங்க போலீஸ் வராங்க போலீஸ் வராங்க போயிடுங்க எனக்கு புரியல Maybe it's not the public alone. Who is helping him? Sir? இல்ல, வேற யாராவது நீங்க எங்க ரைட் பண்ண போறீங்க எங்க சர்ச் பண்ண போறீங்கன்னு முன்னாடி அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களோ என்னமோ புரியல வேலு நாயக்கருக்கு ரெண்டு குழந்தைங்க தெரியுமா ஏதோ பெட்ரோல் பங்க் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு பையன் செத்துட்டான் ஆனா பொண்ணு சாகல சின்ன வயசுலயே அவங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கும் இந்த கேஸுக்கும் ஐயா நீங்க எதுக்காக இந்நேரத்தில் வந்தீங்க நீங்க போங்க எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம் ஐயோ முருகா நாயக்கரே ஐயரே என்ன ஐயரே அது பேசலையே எங்க எங்க நாங்க ஒரு வார்த்தை பேசலையே எனக்கு எங்க இருந்துதான் தைரியம் வந்ததோ செல்வா ஐயரை கூட்டி போய் படுக்க வைப்பில்ல அந்த உடம்புக்கு அது நீங்க நின்னு கிடக்க நீங்க போறது நான் போனேன் என்ன நாயக்கருக்காக செத்தா பெருமை நாயக்கரே
அஞ்சம்மா அஞ்சம்மா, நான் வேல் வந்திருக்கேன் பாருமா. நினைவெல்லாம் நின்று போச்சு, பேச்சு மூச்சே இல்லை. ராத்திரி தாண்டாத நாய்க்கிறேன். அஞ்சம்மா புழைக்க மாட்டாரு டாக்டர் சொல்லிட்டார். நீங்களே இப்படி பண்ண எப்படி? அப்பா அப்பா போதும்பா போதும். ஐயா போன எங்கடா இருக்கு? இதோ இங்க இருக்கியா? அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் போடு. நாக்கரே என்ன பண்ண போறீங்க? ஏசிக்கு போன் போட போறேன். இவ்வளவு பேர் அடிபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு நாக்கரே. நான் இத்தனை நாளா செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா. நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவன, இப்போ ஒரு கழவனுக்காக 100 பேரு சின்ன பசங்க. சரியில்லடா, சரியல்ல. வெலு வெலு விடுறா. ஹலோ பா. நீங்களா பா? அப்பா நீங்களா பா? ஜி, நான் வேலு நாயகன் பேசுறேன். அங்க ஏசி ஐயா இருக்காங்களா? அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒண்ணு அழிலையே? இல்ல, என்ன பாக்கணும்னு ஏசி சார் தேடிட்டு இருந்தாரா? நாளைக்கு என் நீலா அம்மாவோட திதி, அது முடிஞ்ச உடனே பண்டனை கூட்டிட்டு போக சொல்லுமா? மாட்டேப்பா. சரி சொன்னா கேள். உங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியும், நீ சொல்லு. என்னால முடியாதுப்பா. யாரு போன்ல? யாரு யாரு கூட பேசிட்டு இருந்த சொல்லு? யாரு யாரு போன்ல? யாரு போன்ல? எங்கப்பா. ஓ, வேலு நாயக்கன்னு சொல்லு. ஏன், என்னமா, என்ன வேணுமா அவருக்கு? அடுத்த போலீஸ் எடுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இல்ல, எங்க ஓடி ஒளியலாம் கேக்குறாரா? பின்ன என்ன சொன்னார் போன்ல? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு எங்க இருப்பேன்னு போன் பண்ணி சொன்னாரு. உங்களை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க சொன்னாரு. எதிராக கேஸ் நடக்குது, வந்து சாட்சி சொல்லணும்.
எங்க பிள்ளைக்கு அவர் தாங்க பேர் வச்சிருக்காரு, அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம். வீரநாயக்கர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், வந்து சாட்சி சொல்லணும். தெரியுமா வேலுநாயக்கர்? தெரியும். தெரிஞ்சுமா இதெல்லாம் சாட்சி சொல்ல மாட்டீங்க? மாட்டேன். ஏன்? ஏன்னா என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்திருக்காரு, அவனை ஒரு மனுஷன் ஆக்கியிருக்காரு, எனக்கு அது போதும். லெட்ஸ் கோ. வேலுநாயக்கர் தேடி போனா இல்லங்கிற வார்த்தை வராதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். நான் சாதாரணமான ஆள், என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். நீங்கள் ஒரு கேவலமான மனுஷன் நினச்சேன், உங்களை எப்படியா ஜெயிலில் போடணும்னு குறியாக இருந்தேன். ஆனால் இவ்வளவு பேர் உங்களை உயிராக மதிக்கிறத நேரில் பார்க்கும்போது நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்யறேன், அது இல்லாம நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, அது புரிஞ்சுதான் உங்ககிட்ட உதவின்னு வந்து நினைக்கிறேன். நீங்க படிச்சவரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, நான் படிக்காதவன். என்னால் முடிஞ்சிட்டு நான் செய்யறேன், என்னன்னு சொல்லு. நாளை கோர்ட்ல தீர்ப்பு, ஆனா வெளியில எதுவும் ஓயல. தடுக்க போனா அனாவசியமா உயிர் தான் நாசமா போகுது. நாளைக்கு எந்த விதத்தை தடங்கணும் இல்லாம கோர்ட் நடத்த நீங்க தான் உதவி செய்யணும். நான் வேலுநாயக்க நினைச்சா முடிந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோர்ட்ல தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மரண தண்டனை கூட இருக்கலாம். ஐயா, நான் 10 வயசுலயே செத்துருக்க வேண்டியவன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் வராது, புறப்படும். உங்ககிட்ட எனக்கு இன்னொரு உதவி வேணும். நாளைக்கு உங்க பேரனை உங்க வாயால வளர்த்தணும்.
வச்சிருக்கங்க. சுட்டு நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? நீங்க நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலப்பா, தெரியல. உன் பேர் என்ன? வேலு, சக்தி வேலு. என்னோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் பேர் தான் எனக்கும் சக்தி வேல். நீ போ, நீ போ, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ போ, நாங்கெல்லாம் இருக்கோம். நீ போ, ஒண்ணு ஆகாது. இத்தனை பேர் இருக்கோம் நாங்க. நீ போ, உன்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. நீ போ, நாங்க இருக்கோம். போயிட்டு வா. நம்ம நாய்க்கிற இவங்களால ஒண்ணும் பண்ண Thank you.
பீச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ